திரௌபதியா கோடே பிள்ளைபதியா எக்ஸே ஏய் ஸ்கூல்ல இருந்தா மாசே சூப்பரா சாண்டோ டேய் மன்மதன் சாண்டோ ஏய் பிடி சார் கிட்ட மாட்டி கிட்டி தொலையாதரா என்னது ஏய் அடங்கி போறல சாண்டோ அடக்கிட்டு போற வேண்டா வண்டாண்டா மச்சான் என்ன மச்சான் லேட்டி சீக்கிரமா தான் மச்சான் கிளம்புனேன் கரெக்டாக கிளம்புறேன் சன் மியூசிக்கில் தலைவன் பாட்டு போட்டு தலைவன் பாட்டா என்ன பாட்டு கலக்குவேன் கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குவேன் திட்டம் திட்டி கலக்குவேன் நானே உண்மையிலேயே சம்பவமா சம்பவம் எப்படி மச்சான் அண்ணந்து அவங்க அண்ணன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா மச்சான் அவங்க காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான் மச்சான் ஃபஸ்ட் இயர்னா எங்கள் அண்ணன் ஒழிச்சு வச்சுருந்தான் அவன் ஒழிச்சு வச்சுருந்தா கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும் நீயும் நம்பலை இல்லை ம் இன்னொரு மேடம் சொல்லிட்டா அவன் அண்ணன் தலைவர் ஃபேன் அப்போ கன்ஃபார்ம் சம்பவம் தான் எஸ் அம்மா எங்கே போய் பார்க்க போகிறோம் என்ன மேட்ரு கல்ல அவங்க அம்மா ஆன் பண்ணிடுறாங்க இப்படி வந்துக்கிறாங்க போட்டு தலைக்கு சம போல சிம்சே நான் பாக்கலடா எங்க அப்பா பாத்துட்டு சேனல் மாத்தாம போயிட்டாரு மச்சி புரிஞ்சுக்கோ ப்ரௌசிங் சென்டர்ல பயந்து பயந்து பார்த்து கஷ்டமா இருக்குது நீ வேற அடிக்கடி மெயில் செக் பண்ண போறேன்னு எனக்கு தெரியும் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி சம்பவம் மாட்டிக்குது உங்க வீட்டுல தாண்டா டிவிடி எல்லாம் இருக்குடா புரிஞ்சுக்கடா புரிஞ்சுக்க நீ போட்டு விடு ஜெயிக்கிறவனுக்கு மட்டும்தான் விழும் வரும்போது சீட்டு சொன்ன நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுல இவரு சீட்டு சொன்னா நான் மட்டும் முக்கியமான ரெடி பண்ண வரேன் இந்த வயசு இப்படி அடுக்கி வச்சா எப்படி பட்டாமூச்சி சிறு கடிக்கும் பாரு கல 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 போட்டுக்க என்னடா வெளிய வர மாட்டீங்க மாமே மேல ஒரு தட்டு தட்டு மாமே சொன்ன சீடிய குற என்ன தனியா
சிப்ஸ் ரிமோட்லாம் பாத்ரூம் தான் வரும் பாத்தியா? சும்மா விடலாம். உங்களுக்கு மேட்டர் தெரியுமா? அவங்க அம்மா பேர் லாவண்யா கோபால். அவங்க அம்மா பேர் லாவண்யா, அப்பா பேர் கோபால். வரலாம் வர பண்ணு மச்சான். என்னடா அவ்வளோ சீரம் வந்துட்டேன், பாதிலே ஏந்து வந்துட்டேன். சிம்சே, யாராவது வந்தா ஷேடோ தெரியும், நீ கொஞ்சம் பின்னாடியே உட்காந்து பாத்துக்கினே. யாராவது வந்தாங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு கேஷுவலா இல்ல. சரியில்லையே. அவர் மூஞ்ச பேர் ஹாலிவுட் ஆக்டர் டாம் க்ரூஸ் மாதிரி இருக்காரு. அச்சா மண்டியா பாரு, சரியா கொடுத்த காஸ்கோபால் மாதிரி. நான் சின்ன வெளியில பசங்க பழகிறியா? இருடா கேபிள் டிவி கனெக்ஷன் கட் பண்றேன் போட டேய். கேபிள் டிவி கட் பண்ண போறா, நாங்களே சிடி இல்ல பார்க்க போறோம். பாவம்டா அந்த ஆளு. நல்லா இருக்கீங்களா அப்பா? என்னடா அப்பா இல்லையாடா? அப்பா வெளியே போயிடுவாரு அங்குள். அப்படியா? அம்மா? அம்மா வந்து அம்மா அம்மாவும் வெளியே போயிடுவாங்க அங்குள். நேற்று வரேன் சொல்லியிருந்தேன் அவங்கிட்ட. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்னப்பா எல்லாம் ஒரே கோரசா கத்துறீங்க? சும்மா அங்குள், தண்ணிக்கு நீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? டிவிடி ஒண்ணுதுடா அம்மச்சி, போய் மறடா. ஏய் உன் சைஸ் டிவியே மறக்கலாம்டா, போடா. இருடா சம்பளி, தள்ளுடா தள்ளுடா. என்னப்பா கேம் விளையாடுறீங்களா? சும்மா 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 சும்மா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க அங்கிள்? அது ஒண்ணு இல்லப்பா, உங்க அப்பாட்ட ஒரு பிசினஸ் விஷயமா பேச வந்திருக்கேன்பா. என்ன பிசினஸ் அங்கிள்? இந்த டப்பா எல்லாம் விற்க வந்திருக்கேன்பா உங்க அப்பா கிட்ட. டப்பாவா? இந்த டப்பா அங்கிள், அந்த டப்பா நல்லா இருக்கா? என்ன விலை? அது உங்களுக்கு இல்ல, பெரியவங்களுக்கு. அப்பா வரதுக்கு லேட் ஆகுமே அங்கிள். ஐயோ சரிப்பா, பரவாயில்லப்பா, இருந்து நான் பாத்துட்டே போறேன்ப்பா. அப்போ நம்ம எப்ப பாக்குறது? அதானே துருத்துறோம். டிவி இருக்கே, டிவி போலாமேப்பா. ஐயோ அங்கிள், கேபிள் இல்ல, அதனாலதான் நாங்க இப்படியே விளையாண்டுக்கிறோம். தம்பி இது தப்பு தப்பு தப்பு. சும்மா அங்கிள், டப்பா பார்த்தேன். சார் பாதாங்கிற ஆளு. சரி பரவாயில்ல, அப்பா வந்தோட பாத்துட்டே போறேன். சீடி கை கிடைச்சி கண்ணு கிடலையே. சிட்டூஸ் கிடைக்கல, படமும் பார்க்க முடியல. போக மாட்டான் போல இந்த டப்பாவாயே. டிவி டிவிடி சிடி சிம்ஸ் அம்மா 4 மணிக்கு வந்துடுவாங்களே. இவனு வேற படம் பார்க்காம போக மாட்டான்னு போல இருக்கு. ரொம்ப நேரமாக ஓடுது, பெரிய படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். படம் பார்த்து எப்போ வீட்டுக்கு போகமோ தெரில. இந்நேரத்தி தலை வந்திருந்தா எப்படி சமைச்சிருப்பாரு? சீடியில் தான் மேட்ரு, அதான் மேட்ரு. மணி 3. டவர் அங்கிள். என்னப்பா அப்பா வரதுக்கு டைம் ஆகும் போல இருக்கே. ஐயோ அங்கிள், நீங்க வேணா அப்பாவுக்கு ஃபோன் ட்ரை பண்ணி பாருங்களேன் அங்கிள். நல்ல ஐடியாவே இருக்கே, பண்ணலாம். இருப்பா இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம்டா. அங்கிள் என்ன பண்றீங்க? உங்க அப்பாக்கு மிஸ் கால் கொடுத்தா. கீஞ்சது கிருஷ்ணகிரி, மிஸ்டு கால் கண்டுபிடிச்சதே எங்க அப்பா தான் அங்கிள். என்னப்பா உங்க அப்பா மிஸ் கால் கொடுக்குறாரு? நான் தான் அப்பவே சொன்னேனே, எனக்கு வேற பிசினஸ் டைம் ஆகுது, நாளையோட வேற போனோம். சரி நான் அப்படியே கிளம்பிட்டுமாப்பா. பாய் அங்கிள். மறுபடியா கிளம்பிட்டான்டா பாவைய. உங்க அப்பா கிட்ட ஒரு சிடி குத்தன். சிடியா? ஆமாம்பா. ஏதாவது பழைய படமா இருக்கும். அது என்னன்னு கேளு.
என்னன்னு கேக்குறேன். இருங்க அனுப்பிச்சு விட்டு வரேன். மச்சான் மச்சான், அந்த ஆள் தெருமுக்கு போயிட்டா, நீ போடு போடு. திரும்பி வந்தான். தெரியல போங்க, தாப்போல் போட்ட வீட்டுல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. மச்சான் பக்கத்து வீட்டுல ஏதோ டிஸ்டர்பன்ஸ், நீ போட்டு டபரா டபரா அங்கிள் இல்லையா? இல்ல இல்ல பா, ஏண்டா சிம்ஸே ஒரு படம் பாக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதுரா. நீ போடு மச்சான். ஒரு படம் கூட பார்க்க முடியல. சென்டர்ல பார்த்தா கடைக்காரனுக்கு போயிட வேண்டியதாகுது. சரி வீட்டில் பார்க்கலான்னு பார்த்தா கேபிள் டிவிக்காரன் வரான், ஃப்ரெண்டு வரான், ரோட்டில் போகிறவங்களாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான். மச்சி கடைசியில் கவர்மெண்ட்டே சதி பண்ணிச்சு, கரண்ட் போயிடுச்சு பேர். ஆனால் மச்சி அமெரிக்காலாம் இப்படி இல்லையா? அமெரிக்காலாம் கரண்ட்டே போவாதுரா. அவங்களாம் வீட்லேயே கம்ப்யூட்டர் வச்சு, ஓ நெட்டு வச்சு வீட்லேயே பார்ப்பாங்க. அப்படியா மச்சி? இன்னும் கவலைப்படாது, 2020 எப்படியும் நம்ம தலைவர் சிஎம் ஆகிடுவார். அவர் சிஎம் ஆகிட்டார்னா இந்த மாதிரி படத்தெல்லாம் கேபிள் டிவிலே போடுவாங்க. கேபிள் இல்லையா? அப்போ பார்த்துக்கலாம். அப்போ கூட தனி ரூம் வந்தால் தான்டா பார்க்க முடியும். கரெக்டாக டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கட்டிடலாம். பேசாமல் அமெரிக்காலேயே பிறந்திருக்கலாம். மச்சான் பக்கத்து ஏரியாவில் பழம் தோன்றாங்க, 10 நிமிஷத்தில் கரண்ட் வந்துடும், நம்ம ஜாலியாக படம் பார்க்குறோம். எல்லாம் பேசு, நல்லா பழம் பேசு. குந்தல் 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 ஐயோ சகலே சரியா நண்பா, முதுகில் குத்திட்டாங்க நண்பா. நிக்கல் குந்தல் போட்டால் முதுகில் தான் குத்துவாங்க, மூஞ்சியில் குத்துவாங்க. சரி கரண்ட் வர வரைக்கும் என்னடா பண்ணுறது? ட்ரம்ப் கார்டு இருக்கு பேர், மேலே இருக்கு பேர், அது வரைக்கும் ஆடுவோம். ட்ரம்ப் கார்டா? நல்ல ட்ரம்ப் கார்டு தான் வச்சுக்குது சிம்ஸு. நான் குளிக்கு போடுவேன். 4 மணிக்கு அம்மா வந்துருவாங்க, அதுக்குள்ள கரண்ட் வந்து பார்த்துட்டா நல்லா இருக்கும். ஐயோ எல்லாம் வேற லெவல் கார்டு, ஒழுங்கா கார்டை குத்துட்டு வீட்டுக்கு போங்க. மச்சா பெரிய அலை எப்படியாச்சு அந்த மாதிரி பத்தில அடிக்கிற மச்சா. அட பாவி, இப்படி ஒரு ஆசையா? நான் கூட உடம்பு ஏற்றிட்டு WF சேர போகிறேன். ஏய் சிம்ஸே, உனக்கே எது ஓவராக தெரில, நல்லா கிரேசி ஃப்ராக் மாதிரி இருந்துங்கன்னு WWE போக போகிறாரன் இவர். மச்சான் நான் காடை பசிச்சுன்னு இருக்கிறேன். மச்சி லீட்டாடா, லீட்டாவா? இங்கே பாரு. ஐயோ லக்கி ஃபிலிம் மச்சான். நீ லீட்டாவும் எஜ்ஜி மேட்ச் பார்த்தீங்களா? செம்மையாக இருந்துச்சு. ஓ பாத்தியா? இவன் பார்க்க மாட்டான் பார்க்க மாட்டேன்னு எல்லாத்தையும் பார்த்துக்குறான்டா. அதெல்லாம் தெரியாது. சிம்ஸே 4 மணி ஆயிடுச்சு, உங்கள் அம்மா வேற வந்துடுவாங்கன்னு சொல்கிற. சூசே இந்தா நான் கிளம்புறேண்ணா. மச்சா தாயோ இல்லை மச்சா, ப்ளடி எலக்ட்ரிசிட்டி. ஏய் கரண்ட்டு வந்தால் மறக்காமல் சீடியை மட்டும் வெளியேற்றுறா, மாட்டிக்காதரா. ஆமாண்டா வத்துறா வரண்டா. ஆ மச்சா மச்சா சிம்ஸே, சீடியை தூக்குறா போயிடண்டா. மச்சான் உங்கள் அம்மா தான் வரலல்ல, அட்லீஸ்ட் சீடியில் என்ன ஆகுதுன்னா அது பார்த்துடலாமே. ஏய் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கறடா. போட்டு விடு ஆண்டவா. சூடு போடு போடு போடு. ஏய் மாமே தாய் ஊந்துச்சு மாமே. ரே டிவிடி ரிமோட்டடா. போடு போடு. ஆ லோடிங் ஆகுது லோடிங் ஆகுது. ஆ எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குதே. நம்ம மாமே கிரேசி ஃபிராக் ஓடுது. மச்சான் அவனே கேடி மச்சான், இந்த பாட்டை ஓட்ட அடுத்து இந்த படம் தான் வரும். சரி 8ல ஓட்டுவோம். ஏய் என்னடா இது, வர வர பூச்சாண்டி பாட்டு ஓடுது. மச்சான் இதையும் ஓட்ட அடுத்து படம் வரும்.
எஸ்பிடி எமர்ஜென்சியா? நான் என்ன மச்சா பண்றது? அண்ணன் ஒளிச்சு வச்சிருந்த சிடிடா. உங்க அண்ணன் இப்ப எங்க இருப்பான்? எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கேவலமாகறான்டா இவன். மச்சான் ஒரே அடி அடிச்சிரும் மச்சான் அவனை. அண்ணன்டா ஏய் அடிச்சிரும் மச்சான். ஐயோ ஏன் சிடி? பொல்லாத சிடி. போலாமா துன்பத்திலும் ஒரு இன்பம். புது சீடி வந்து